Hey guys, welcome back to the last channel. I'm going to speak a little bit. Setup is buying a market. I'm going to show you a video. One table fit a mic stand on the channel. That's why I'm going to show you a video. Quick unboxing. The stand is the quality. So, நமக்கு தேவையான மாதிரி அழகா வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப் போணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கலாம். அழகா கை கூட வச்சிருந்தீங்களாம் போல இருக்கு. சோ வந்து நம்ம குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம லாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டு பாடலாம்னு இருக்கேன். சோ ஓகே गाइस, இந்த மைக் ஸ்டாண்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணப் போறோம்? அன்பாக்ஸ் பண்ணப் போறோம். ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் அதை பிரிச்சி எடுத்து உள்ள சொருகும்போது கொஞ்சம் லைட்டா தாயிருச்சு. சோ நம்ம இப்ப இத ரெண்டையும் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பிரிச்சி வாவ், இங்க பாத்தீங்களா? சோ இது வந்து என்னன்னா வந்து மைக்ல நம்ம முன்னாடி அந்த விண்ட் நம்மளோட ஏர் ப்ளோ சவுண்ட் எல்லாம் கேக்கும்ல, அத வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. செமையா இருக்குது. இனிமேல் நம்ம சேனல்ல பாட்டெல்லாம் வரும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு பாடி வீடியோ போறேன். சோ நெக்ஸ்ட் இந்த பெரிய பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். எங்க கொடுத்து வச்சிருக்கானுங்க என்னதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது ஒரு ஸ்டாண்டு, இதுக்குள்ள ஒரு ஹோல்டர். ஸோ இவை அனைத்தும் தான் இதில் வந்து வந்தது. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதெல்லாம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் டைப். நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப தூரம் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு இதுக்கு வர அளவுக்கு இருக்கும். நம்ம மைக்கை வந்து கையில் பிடிச்சிக்க வேணாம், அந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளாம்ப் பண்ணக்கூடிய ஒரு கிளாம்பு, டேபிளோட கிளாம்ப் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோஷியல் நம்ம அப்படி சொன்ன மாதிரி அந்த ஃபில்டர். ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹோல்ட் இருக்கையில் இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல இதை வச்சு ஃபிட் பண்ணனா முடிஞ்சிருச்சு. சி, அழகாக வந்து இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரியே இந்த கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்டர், இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஸ்க்ரூ ஆகிறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கிளிப் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மைக் இருக்குல்ல, மைக் ஸ்டாண்டு, இதை இந்த இடத்துல ஜஸ்ட்டு பார்த்தீங்களா பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எப்படி மைக்கை வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்ட போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி போயா மைக் வந்திருக்கு, நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சி, நம்மக்கிட்ட போயா மைக் இருக்குது. இதை வந்து இதில் நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போயா மைக் இருக்குது, பட் போயா மைக்கில் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் கொடுப்பாங்க, அது வந்து பத்தாது. வேறு கேபிள் தான் வந்து வாங்கணும் நம்ம தனியாக. சி, அழகாக வந்து அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு, பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இதில் வந்து நம்ம ஆக்ஸ் கேபிள் வந்து செட் பண்ணோம். நான் வந்து மொபைலுக்கு தான் பண்ணுறேன். ஸோ சின்ன ஆக்ஸ் கேபிளே வந்து போதுமானது தான். சரி, அவ்வளோதான். நம்ம ஒயரை வந்து இந்த இதில் வந்து கொடுத்துடலாம். ஸோ வந்து ஒயர் கொஞ்சம் லென்த்தாக வேணும், அது இருந்தால் தான் வந்து அழகாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து எப்படி வந்து இந்த ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்ட்டோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணால் மட்டும் போதும். நைஸ், ஸ்க்ரூ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபில்டர் உங்களோட எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து அழகாகவே வந்து சவுண்டை வந்து கட் பண்ணும், ஏர் ப்ளோவை வந்து சூப்பராக கட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நமக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து டைட் பண்ணலை, அதனால் லூஸாக இருக்குது.
அது வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இது எந்த டைட் வேணாலும் இந்த இடத்துல இதை டைட் வச்சுக்கலாம். ஸோ என்னடா நம்ம ஆடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கவேன் இந்த இடத்துல டைட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து அழகாக செமையாக வந்து இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். செம்ம அழகாக சூப்பராக இருக்குது, பார்க்கறக்கே செம்மையாக இருக்குது. அந்த மெக்கானிசம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் மட்டும் ஆகாது, சி 360 ரொட்டேட்டும் ஆகும். இங்கே பாருங்கள் சிக்கு 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 எப்படி வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்க்கறக்கு ஒரு ரிச் லுக்கும் வந்து கொடுக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து இந்த ஏர் ஃபில்டர் தேவையில்லை. நம்ம என்ன சாங்காக பண்ண போகிறோம், ஜஸ்ட் வீடியோ பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் பார்க்க ஒரு நல்ல ரிச் லுக் இருக்கணுன்றதுக்காக இது வந்து வாங்குது. ஸோ சிம்பிள், அவ்வளோதான், பார்க்குறக்கே செம்மையாக இருக்குதுல. ஸோ நம்ம வந்து மைக்கை வந்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணி பேசிக்கலாம். நமக்கு உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு எங்கே வேணால் பேசிக்கலாம். நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் ப்ரோ அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. சி அது எனக்கு மேலேயே வருது, நம்ம எந்த இதுலேயும் வந்து ப்ளேஸ் பண்ணி பேசிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வீடியோவில் ஒரு பயங்கரமான ரிச் லுக்கு வந்து கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலுக்கு தான் வந்து செட் ஆகும். இந்த ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க அந்த மாதிரி டப்பிங் அதுக்கெலாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ பண்ணோம், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கணும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கணும் வீடியோவில் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா ஆக்ஸ் கேபிள் வந்து எனக்கு வந்து பத்தலை. இன்னும் ரொம்ப லென்த்தான கேபிள் வாங்கணும், அது மட்டும் வாங்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, நல்ல செம்ம கிரிப் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது கொஞ்சம் ஆடும், ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு 360 ரொட்டேட் ஆகுதுல அதுக்காக. பட் கீழே இருக்க கிரிப் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது, மற்றபடி வேறு லெவல் தான். ஸோ இதோட இது வே இந்த ப்ராடக்ட் வேணால் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்டுடியோ போகணும், ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ செட்டப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இது வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். அதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்ட் வந்து யாருக்காவது வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரும், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லாஸ்ட்டு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அண்டில் சீ நெக்ஸ்ட் டைம், ஐம் யுவர் HPK. இது உங்கள் லாஸ்ட்டு சேனல், சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.